கர்த்தரின் சத்தம், கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தரின் சத்தம் என்கிற செய்தியை நாம் இந்த நாளிலும் கேட்போம். சகரியாவின் புஸ்தகம் 3:3 சொல்கிறது, ஆகையால் நீ அவர்களை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், என்னிடத்தில் திரும்புங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது நான் உங்களிடத்திற்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். வசனம் மிக தெளிவாக சொல்லு, என்னிடத்தில் திரும்புங்கள். இதுதான் நமது ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கிறது. சில இடங்களிலே ஒரு மனுஷனுக்கு 100 ஆடு இருந்துச்சு, ஒன்று தொலைஞ்சு போச்சுது, தொலைஞ்சு போன ஆடை தேடி சென்றார். வழி தவறி செல்லக்கூடியவர்களை ஆண்டவர் தேடுவது இயல்பு, அவங்களாகவே வழி தவறி சென்று விட்டார்கள். ஆனால் இளையகுமாரனுடைய சம்பவத்தை வாஸ்தா, இளையகுமாரனை தேடி அப்பா போகலை, வீட்டிலே உட்கார்ந்தார். வரட்டும், வந்தான், திரும்பி வந்தான். ஆண்டவர் விரும்புகிறது அதான், நம்ம கர்த்தரிடத்தில் திரும்பணும். என் மனமோன போக்கப்படி என்னாலும் வாழ முடியும், என் இஷ்டத்துக்கு நான் காரியங்களை செய்ய முடியும், பணத்தை வச்சு காரியத்தை சாதிச்சிடலாம், இப்படிலாம் நினச்சி நான் ஓடுனேன்னா, ஆண்டவர் சொல்லுகிறார், நம்ம வந்து அவர்கிட்ட திரும்பணும். அவர்கிட்ட திரும்பினா ஆண்டவருடைய வார்த்தை மிக தெளிவாக சொல்லுகிறது, அப்போ நான் உங்களிடத்திற்கு திரும்புவேன். ஆண்டவர் நம்ம பக்கம் இல்லாமல், நானாக என்னுடைய சுய முயற்சிகளினால் எதை செய்தாலும் அது பயனற்ற ஒரு காரியம் என்பதை புரிந்து கொள்ள முடியும். என கண்பானவர்களே, இன்னைக்கு கர்த்தரிடத்தில் திரும்புகின்ற மக்களாக நாம் இருக்க வேண்டும். நம்முடைய தவறுகளை எல்லாம் அலசி பார்த்து, எந்த இடத்திலிருந்து நாம் விட்டுட்டு வந்தேன், ஆண்டவரே எந்த சூழ்நிலையில் நான் உம்மை விட்டுட்டு ஓடி போனேன், உலகம்தான் வாழ்க்கைன்னு எப்பமெல்லாம் நான் ஓடினேனோ அந்த இடத்துலலாம் இருந்து மறுபடியும் திரும்பி வந்து, இவன் என்னிடத்திலே வந்து விட மாட்டானா என்று எதிர்பார்க்கிற மக்களோடு ஆண்டவரோடு கூட இணைந்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் மறுபடியும் நம்மகிட்ட திரும்புவாராம். நீ இப்படி போனவன் தானே அப்படிங்கிறாம மனம் திரும்பி திரும்பி வரக்கூடியவர்களை அன்பாக ஏற்றுக்கொள்கிறவர் நம்முடைய ஆண்டவர். கண்களை மூடுவோமா? நல்ல ஆண்டவரே, தர்மையான வேளையிலும் நாங்கள் உம்மகிட்ட திரும்பணும்னு சொல்லி விரும்புகிறேன். அந்த திரும்புதல் எப்பொழுதும் இருக்க உதவி செய்தார்களோ. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.